ஓம் சாந்தி. பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஆகஸ்ட் 31, 2022. இன்று விநாயகர் சதுர்த்தி திருநாள் ஆகும். விநாயகரை தடைகளை அழிக்கக்கூடியவர், சித்திகளின் நாயகன், வித்யாபதி என்றெல்லாம் அழைக்கிறார்கள். அஷ்ட விநாயகர் என்றும் கூறுகிறார்கள். இதில் என்ன கேள்வி எழும்புகிறது என்றால், விநாயகர் ஒருவர்தானே இருந்தார், பிறகு இந்த 8 விநாயகர்கள் யார்? ஞானி ஆத்மாக்களுக்கு தெரியும், இந்த 8 விநாயகர்கள் என்பது அஷ்டரத்தினங்களை குறிக்கக்கூடியதாகும். இந்த அஷ்டரத்தினங்கள் பலவிதமான ரூபங்களில் தடைகளை அழிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஒவ்வொரு விதமான தடைகளையும் அழிப்பதற்கு ஒவ்வொரு விதமான அஷ்டரத்தினங்கள் இருக்கிறார்கள். பிரம்மாவின் குழந்தைகளுக்கு தெரியும், அஷ்டரத்தினங்கள் என்றாலே இறைவனுக்கு அடுத்தபடியானவர்கள். பகவான் மூலமாக படிப்பிக்கப்பட்ட படிப்பில் முழு மதிப்பெண்கள் எடுத்தவர்கள். அவர்கள் முழுமையான விகாரமற்றவர்களாக, முழுமையான தூய்மையானவர்களாக ஆகிவிட்டார்கள். முழுமையாக யோகிகளாக ஆகிவிட்டார்கள். பரமாத்மாவின் சொரூபமாகவே ஆகிவிட்டார்கள். அவர்களது நினைவார்த்தமாகவே அஷ்ட விநாயகரின் பூஜை நடைபெறுகிறது. இவர்கள் அனைவருமே விகுணங்களை அழிக்கக்கூடியவர்கள், சித்தி விநாயகர்கள், மேலும் வித்யாபதிகள் ஆவார்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், முதலில் ஈஸ்வரிய கல்வி இருக்க வேண்டும், பிறகு சித்தி அளிப்பதற்காக முழுமையான மன ஒருமுகப்பாடு இருக்க வேண்டும். தடைகளை அழிப்பதற்காக பரமாத்ம வரங்கள் கிடைக்க பெற்றிருக்க வேண்டும். எந்த ஆத்மாக்கள் நீண்ட காலம் தடைகளற்ற வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, யோகம் நிறைந்த சரளமான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, அவர்கள் தடைகளை அழிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் வார்த்தைகளை கூட விரயமாக விடுவதில்லை. அவர்களது வாயிலிருந்து ஞானரத்தினங்கள் மட்டுமே வெளிப்படுகின்றன. தனது வார்த்தைகளை அவர்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு வார்த்தைகளின் சித்தி கிடைத்து விடுகிறது. எண்ணங்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்பவர்களுக்கு எண்ணங்களின் சித்தி கிடைத்து விடுகிறது. மனதின் ஒருமுகப்பட்ட தன்மையின் மூலமாக பலவிதமான சித்திகள் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன. எனவே வாருங்கள், பகவானுடைய குழந்தைகளாகிய நாம் தடைகளை அழிக்கக்கூடியவர்களாக ஆவோம். விநாயகரின் பூஜை மட்டும் செய்வது என்று இருந்து விடாமல் அவரை போன்று ஆவோம். ஒவ்வொரு வருடமும் பூஜை செய்கிறோம் அல்லவா? வீட்டில் விநாயகருடைய சிலையை ஸ்தாபனை செய்கிறார்கள். அதற்கு பல விதிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள். ஒரு சிலர் வெறும் ஒரு நாள் மட்டும் வைக்கிறார்கள். சிலரோ 3 நாட்கள், 5 நாட்கள், 7 நாட்கள், 10 நாட்கள் என்று வைத்து கொள்கிறார்கள். ஆனால் நாமோ எப்போதும் விரதங்களிலும் நியமங்களிலும் உறுதிமொழிகளிலும் கட்டுண்டு இருக்கின்றோம். நாம் தூய்மை தன்மையின் விரதத்தினை சதா காலத்திற்காக கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஆத்மாக்களே தடைகளை அழிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நாம் முழு உலகின் தடைகளையும் அழித்தாக வேண்டும். இப்போது இந்த உலகிற்கு தடைகளை அழிக்கக்கூடிய ஆத்மாக்கள் மிகவும் தேவைப்படுகிறார்கள். அதுவும் ஒருவர் அல்ல, பலர் தேவைப்படுகிறார்கள். உலகின் பலவிதமான பகுதிகளிலும் மகான் ஆத்மாக்கள் பிறருடைய தடைகளை அழிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். சிலர் குறைந்த தடைகளையும், சிலர் அதிகமான தடைகளையும் அழிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். எனவே நாம் அனைவரும் நமது வாழ்வினை தடைகளற்றதாக ஆக்கிவிடுவோம். இதன் அர்த்தம் தடைகளே வராது என்பதல்ல. தடைகளின் தாக்கம் நமது மனோநிலையின் மீது ஏற்படாது. தடைகள் நமது மன அமைதியை, நமது மகிழ்ச்சியை, நமது யோகத்தினை கெடுத்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட தடைகளற்ற சரளமான ஒரு மனோநிலை, அலௌகீக தன்மை, ஆன்மீக தன்மையால் நிறைந்த ஒரு நிலை, அப்படிப்பட்ட மனோநிலை யாருக்கு இருக்குமோ அவரே தடைகளை அழிக்கக்கூடியவராக ஆகிவிடுவார். தினமும் அதிகாலை, அதிலும் இன்று முக்கியமாக தந்தையிடமிருந்து வரங்களை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் இந்த செய்தியினை தாமதமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால்,
இப்போதே சென்று தந்தையிடம் வரத்தினை பெற்றுக்கொள்ளுங்கள். சூக்ஷ்ம ஒளி உலகிற்கு செல்வோம். பாபாவின் சக்தி வாய்ந்த திருஷ்டியை கிரகித்துக் கொள்வோம். தந்தை நெற்றியில் திலகமிடுகிறார். குழந்தாய், தடைகளற்றவராக ஆகிவிடுவாய் என்று வரமளிக்கின்றார். தடைகளை அழிப்பவனாக ஆகிவிடுவாய். இதனை மனதில் ஏற்றுக்கொள்வோம். பகவானிடமிருந்து தடைகளை அழிப்பதற்கான வரம் எனக்கு கிடைத்துவிட்டது. எனவே வாருங்கள், நாம் தடைகளை அழிக்கக்கூடியவராக ஆகிவிடுவோம். உலக ஆத்மாக்களின் துக்கங்களை நீக்குபவராக ஆகிவிடுவோம். பூஜைக்குரியவராக ஆகிவிடுவோம். அதற்காக முழுமையான தூய்மையானவராக, யோகத்தில் ஒருமுகப்பட்டவராக, அழகான யோகி வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருப்பது அவசியமானதாகும். இன்றைய இந்த அழகான நாளிற்காக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் சுபமானதாக ஆகட்டும். உங்களது வாழ்க்கையை உயர்ந்ததாக ஆகிவிடட்டும். அனைத்து தடைகளிலிருந்தும் விடுபட்டதாக ஆகிவிடட்டும். இந்த சுப பாவனைகளுடன் விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி.